வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையிலான தேர்தல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். அப்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலானது என்று கூறிய செல்வ பெருந்தகை, இந்த தேர்தல்தான் நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றப் போகிறது தேர்தல் என்று கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு மத்திய அரசால் திணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும். குறிப்பாக நீட் தேர்வு திணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நீட் தேர்வு வேண்டுமா கியூட் தேர்வு வேண்டுமா என்பதை அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து போராடி கொண்டிருக்கிறாரோ, சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறாரோ, பாஜக அரசு புறந்தள்ளி விட்டு மாணவர்கள் தற்கொலையில் விளையாடி கொண்டிருக்கிறது பாஜக அரசு, பாசிச அரசு. ஆனால் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இந்த நியாயப்பத்திரம் தேர்தல் வாக்குறுதியில் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம்.